வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காற்று வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து அந்த 2-2 பாட்டோட வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, குழந்தைங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்து வீட்டு குழந்தைலாம் வந்து, மாமா அந்த பாட்டு இன்னொரு தடவை வைங்க வைங்கன்னு திரும்ப திரும்ப என்ன வீடியோ ஹிட் பண்ண விடாம பாட்டு கேட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டு ஹிட்டு. இந்த பாட்டோட வீடியோ சாங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2.5 நிமிஷமும் இதை தான் வருது. அதை பார்த்தோன்னே சமந்தா ரசிகர்கள்லாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா எங்க தலைவி 4 நிமிஷம் இந்த பாட்டில் பார்க்கலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் விக்னேஷ் மேல ஒரு சந்தேகம் வருது. இப்படி அனுபவிச்சு எழுதியிருக்காரு, என்ன காரணம்னு தெரியல. 2-2-2 எழுதி இப்படிலாம் ஒரு ஆசையை வளர்த்துட்டு இருந்தாருன்னா அப்புறம் வந்து உள்ளதும் போச்சுடும், நல்லா பண்ண மாதிரி இருக்கிறதும் போயிடும். நம்ம சமந்தா வந்து எல்லா பாட்டிலையுமே இப்படிதான் வந்து கிள்றாங்க. தளபதி விஜய்லேருந்து எல்லா ஹீரோவோட நடிக்கும் போதும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சிடறாங்க. டான்ஸ் மாஸ்டர் வைக்கிறாங்களா, இல்லை இவங்களே வந்து நான் இப்படி கிள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கிள்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த பாட்டு வந்து சமந்தாவும் நயன்தாராவும் பார்க்கும்போது, நயன்தாரா கூட சமந்தா அழகா இருக்க மாதிரி தான் தெரியுது. நான் சொல்ல, எல்லாருமே சொன்னாங்க, படம் பார்த்துட்டு வரும்போது தியேட்டர்லேருந்து வெளியே வரவங்க கூட சொன்னாங்க, எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. நயன்தாரா வயசான மாதிரியே இருக்கு. அதே மாதிரி வந்து விக்னேஸ்வரன் வந்து சமந்தாவை மட்டும்தான் வந்து கிளாமரா காட்டுறாரு, ட்ரெஸ் எல்லாம் வந்து சின்ன சின்னதா போட்டு வச்சிருக்காரு. ஆனா நயன்தாரா வந்து அழகா ஒரு சாரி கட்டி ஆட வச்சிட்டாரு. சமந்தா வந்து பிங்க் கலர் ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு வராங்க. இந்த ட்ரெஸ்ல சமந்தாவை பார்க்கறதா நிறைய பேர் படம் பார்க்க போனாங்க. ஏன்னா இந்த பாட்டோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அதனால போய் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு கூட வந்து இவ்வளவு கம்மியா வந்து ட்ரெஸ் போட மாட்டோம், இவங்களுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த பாட்டில் வந்து சமந்தா போட ட்ரெஸ் எல்லாமே குழந்தைக்கு போடுற மாதிரி தான் இருக்குது. அதுவும் அந்த பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க, பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பொம்மை மாதிரியே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சமந்தா ரசிகருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு விக்னேஸ்வரன் வந்து பட்டையை கிளப்பி விட்டாரு. நீங்க மட்டும் ட்ரெஸ் கம்மியா போட்டு ஆடுங்க அப்படின்னு ஆட விட்டாரு போடுது. பாட்டை பார்க்கலாம்னு ஆரம்பிக்கிறாங்க, அதுக்குள்ள முடிஞ்சு போயிருது. அந்த பாட்டை போஸ்ட் பண்ண இந்த வீடியோட லென்த் கூட அந்த பாட்டுக்கு இல்லை.